வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, பீஷ்ம பருவமில் டெலிட்டட் சீன் மூவி பஃப் யூடியூப் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. டெலிட்டட் சீனா, நான் என்னடா டெலிட்டட் சீனாக இருக்கும்ட்டு நான் அவங்க கூட சேர்ந்து பார்க்கறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். நேராக அவங்க கூட பார்த்துருவோம். நன்னாயிட்டு படிக்கணுண்டல்ல அல்லே கிறிஸ്മസിനാ ഞാൻ അച്ഛനോട് പറയാം കേട്ടോ. ആ ശരി എടോ, ക്രിസ്മസ് ഒക്കെ വരെയല്ലേ, തനിക്ക് ഒരാഴ്ച ഫാമിലിനെ കൊണ്ടൊന്ന് കൊച്ചി നിർത്തിക്കൂടെ, നമ്മുടെ ഗസ്റ്റ് ഹൗസ് കിടക്കല്ലേ. അടക്കൊന്ന് പോയി കേട്ടോ അച്ഛനെ, എനിക്ക് വാർഷിക വഞ്ചന നിർത്തി അവരെ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് സ്ഥിരമായിട്ട് വഞ്ചിച്ചൂടെ. കൊണ്ടുവരണം, പ്രായം കൈ വരെയല്ലേ. തനിക്കാ പ്രായോ, താൻ ജിംനാസ്റ്റ് അല്ലേ. எந்த சீன் எங்கே வந்திருக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த பீஷ்ம இந்த சீன் பார்த்தீங்கன்னா, இவங்களை அவங்க பேர் என்ன, இது வந்து அவங்களோட கேர்ள் பெஸ்டி, அதாவது மம்மூட்டி அவரோட கேர்ள் பெஸ்டியை வந்து கொச்சினுக்கு வர வைக்கிறதுக்காகவும் இங்கே அவங்களோட கெஸ்ட் ஹவுஸில் தங்க வைக்கிறதுக்காகவும் மட்டும் சொல்கிறாரு. ஒருவேளை அவங்களோட கேர்ள் பெஸ்டி தான் சொல்கிறாருன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் அப்படி தான் வரும். மேபி அந்த சீனாலும் இந்த சீன் நம்ம வரலைங்க. நிஜமாலும் நான் தேட்டரில் பார்க்கும்போது இந்த சீன் வந்து இல்லை. பட் இது வேறு எந்த மாதிரி குடிக்கானா, இது பாருங்கள் அவரோட இயல்பான நடிப்பும் அங்கே கூட இருப்பார்ல, அவர் வந்து அவருக்காக உயிரையும் கொடுத்துருப்பார். அந்த சீன் ஃபைட் சீன், கார் சீ கார் ஃபைட்டில் கீழே நடக்கிறப்ப, பேஸ்மெண்ட் ஃபைட்டில் நடக்கிறப்ப வேறு மாதிரி இருக்கும். இங்கே இது எல்லாமே வந்து ஒரு சீனில் எவ்வளோ சொல்ல முடியும், அவ்வளோதாங்க சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஆனால் இது எங்கே வருது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இது வந்து படத்தில் இல்லை, நானுமே படம் பார்த்ததுனால சொல்கிறேன். வேறு எந்த வீடியோஸ் வேணாலும், வேறு எந்த மாதிரியான இது வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்